ஈரோட்டில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு தமாக சார்பில் மாபெரும் மாநாடு நடைபெற்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாள் விழா ஈரோட்டில் இன்று நடைபெற்றது. ஈரோடு திண்டல் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் விடியல் சேகர் தலைமை தாங்கினார். இந்த விழாவில் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் சிறப்புரை நிகழ்த்தினார். ஜி கே வாசன் பேசுகையில், காமராஜர் தனது ஆட்சியில் தொழில், கல்வி, சுகாதாரம் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தார். கிராமங்கள் தோறும் பள்ளிகள் துவங்கினார். மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர். அதிமுகவின் கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. தற்போது திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக உள்ளது. 2 கோடி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்க முடியாவிட்டால் திமுக ராஜினாமா செய்ய வேண்டும். தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் என்னவானது? மாணவர்களுக்கு மடிக்கணினி ஏங்கி பொய்யான வாக்குறுதிகளை அளித்த திமுகவிடம் மக்கள் மீண்டும் ஏமாந்துவிடக் கூடாது. காமராஜர் ஆட்சி சாதனை ஆட்சி, திமுக ஆட்சி வேதனையான ஆட்சி. ஒரு குற்றவாளியை நிரபராதியாக மாற்றும் முயற்சி நடைபெறுகிறது. காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சி, திமுக ஆட்சி டாஸ்மாக் மாடல் ஆட்சி. காய்கறி விலையை குறைக்க திமுக ஆட்சி முன்வர வேண்டும். வரும் தேர்தலில் திமுகவை அகற்ற வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும். அதிமுக, பாஜக, தாமாக மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும். இந்திய நாடு உயர வேண்டும் என்று பிரதமர் மோடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வரும் தேர்தல் மக்களுக்கான தேர்தல். பாஜக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்று அவர் பேசினார். பின்பு வெற்றி வேல் வீரவேல் என்று தமாக தொண்டருடன் கோஷமிட்டு வேல் மற்றும் ஜோதி ஏற்றினார். இம்மாநாட்டில் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் என திரளாக கலந்து கொண்டனர்.